கல்வி முறையில எவ்வளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதாவது மாற்ற நினைச்சா நல்லா இருக்கும், மாறினா நல்லா இருக்கும் ஏதாவது நினைக்கிறீங்களா? அப்படி இருந்தால் அது என்னது? கல்வித்துறையில் நான் கரைச்சிலாம் குடிக்கலாமா? ஓரளவுக்கு தெரியும். எங்களுடைய ட்ரைனிங் நாங்கள் வாங்கியிருக்கோம் கலாம் சார்கிட்ட இருந்து, அதை தான் கொண்டு போகிறோம். அதனால் எல்லாமே எனக்கு தெரியும்னு நான் சொல்லிட முடியாது. கல்வித்துறையில் மாற்றம் வரதை விடமா, கல்வியை கொண்டு போகிறவங்களுக்குள்ளே மாற்றம் வரணும், அதுதான் முக்கியம். இப்போ கல்வியை கொண்டு போகிறது யாரு? ஆசிரியர்கள். அப்புறம் யாரு? பெற்றோர்கள். அப்புறம் மாணவர்கள். அதுக்கப்புறம் மாணவர்கள். மாணவர்கள் இப்போ ஸ்கூல்ல கல்வி மட்டும் தான் சொல்லி தராங்களா, வேற ஏதாவது சொல்லி தராங்களா? வாழ்வியல் சொல்லி தராங்க. அப்புறம் வாழ்வியல்ல எல்லாமே அடங்கி. வாழ்வியல்ல எங்க சொல்லி தராங்க? இப்போ நான் ஃபிசிக்ஸ்ல வாழ்வியல் இருக்கா? இல்ல இல்ல, ஒரு சப்ஜெக்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பாடு சப்ஜெக்ட் எங்க இருக்கு? இல்ல சார், நீ என்ன சாப்பாடு கொண்டு வந்தாலும் இப்ப கண்காணிக்கிறாங்களா மிஸ்? அப்போ ஆசிரியரோட ரோல் என்ன? வெறும் பாடம் எடுக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் கலந்து கலந்து அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு 45 மினிட்ஸ் கிளாஸ்னா 10 நிமிஷம் அதுக்கு செலவு பண்றாங்க இல்லைங்களா? சரி, வேற என்ன கத்து கொடுக்குறாங்கன்றீங்க ஸ்கூல்ல இதை தவிர? வாழ்வியலுக்குள்ள எல்லாம் அடங்கிரும்னு நான் நினைக்கிறேன். எப்படி வாழ்வியலுக்குள்ள? விளையாட்டுத்துறை. சரி, விளையாட்டுத்துறை அது ரொம்ப அவசியமானது. கரெக்டா வந்துட்டீங்க. அப்போ ஒரு ஸ்கூல்ல NSS னு ஒண்ணு இருக்கு. ஆமா, அதாவது சோஷியல் சர்வீஸ் னு ஒண்ணு இருக்கு. NCC னு ஒண்ணு இருக்கு, நேஷனல் கேடட் காப்ஸ், வீரம், இந்த தேசத்துக்காக சர்வீஸ் பண்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருக்குது, பிடி இருக்குது, விளையாட்டுத்துறை இருக்குது, மியூசிக் இருக்குது, மியூசிக் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் சேர்ந்தது தான் கல்வி. சரஸ்வதிக்கு ரெண்டு ரோல், ஒன்று கல்வி, இன்னொன்று கலைவாணி. கலைவாணி இல்லைங்களா? இப்போது ஒரு குழந்தை வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்டாக இருந்தாக்கா அதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஒரு பரதநாட்டியத்தில் வந்து ஆட்டத்தில் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அந்த கலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒருத்தன் கிரிக்கெட் ஆடணுன்னா அந்த கிரிக்கெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபுட்பால் ஆடுறனா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குது. நீங்கள் பாடின படித்தவனுக்கு வேலை இல்லை, படித்தவனுக்கு வேலை இல்லைன்னு பொய்யா சொல்லிட்டு தெரியுறாங்க. என்னம்மா அப்போ எதுக்கு பிடி மாஸ்டர்னு ஒருத்தர் ஸ்கூலில் இருக்கணும்? என்ன நடக்குதுன்னா கல்வி சிஸ்டத்தில் விளையாட்டுத்துறை இருக்குது, அது CBSலையும் இருக்குது, ஸ்டேட் போர்ட்லையும் இருக்குது. ஆனால் பிடி கிளாஸில் அப்படியே ஒதுக்கிட்டு போர்ஷன் எடுக்கிறது, பாடத்தை எடுக்கிறது, இது யார் மாறணும்? மாற்றம் வரணுமா மாறணுமா? கல்வியாளர்கள் மாறணும். கல்வியாளர்கள் தான் மாறணும். அப்ப டீச்சர்ஸ் வந்து அதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது, பிடி மாஸ்டரும் அதை அலோவ் பண்ணக்கூடாது, இது ஹெட் மாஸ்டர் அலோவ் பண்ணக்கூடாது, கல்வியினுடைய மேலதிகாரி இதுக்கு அலோவ் பண்ணக்கூடாது. இன்னொன்று, முதல்ல MI ஒன்று இருந்துச்சு, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கிளாஸ். அது வந்து காலத்தினுடைய கட்டாயம் என்னன்னு தெரியல, அப்படி ஒரு கிளாஸே இப்போ இல்லை, அது போயிடுச்சு. அது வேணும். அது இல்லாததுனால தான் நாங்களாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அது இருக்கணும் கண்டிப்பாக. இது வந்து விஷயம். அதாவது கல்வித்துறையில் மாற்றத்தை கொண்டு வர்றதை விட இருக்கிற கல்வித்துறையை கரெக்டாக கொண்டு போகாமல் இருக்கிறவங்க மாறினா இருக்கிறதே கரெக்டாக இருக்கு. இதுதான் என்னுடைய பார்வை. இதுதான் நான் கண்டுபிடிச்சது இந்த 10 வருஷத்தில். நீங்கள் சொல்கிற மாதிரி படிப்பு சுமை அதிகமாகும் போது இந்த பிடி கிளாஸு, மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு லீவ்லேயே கிளாஸ் எடுக்கிறது மாதிரி அந்த ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதனாலையும் கூட படிப்பு சுமைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? படிப்பு ஜாலியாக தான் படிக்கணும். நீங்கள் படிப்புன்னு தான் சுமை, படிப்பை பதிப்பாக மாற்றி பாருங்கள். பா டியை தூக்கி எடுங்க. பதிப்பு தான் பதிப்பு. ஆசிரியருடைய குரல், குரல் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் பேசுகிற குரல் என்ன இருக்குது? கேள்விகள் ஒளிஞ்சிருக்கு. நான் சொல்கிற குரலில் பதில் ஒளிஞ்சிருக்கு. ஆசிரியருடைய குரலில் ஞானம் ஒளிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ அந்த குரலில் ஒரு ஒலி இருக்கா, மொழி இருக்கா, ஞானம் இருக்கா? இதை மாணவன் காது வழியாக வாங்கி செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை உள்ளே போய் உட்காரோம். அப்போ ரியல் கிளாஸ் ரூம் இந்த 350 ஸ்கொயர் ஃபீட் இல்லை, இங்கே இருக்குது கிளாஸ் ரூம் மைண்டு. அப்போ 40 மாணவனா 40 மனசுன்னு அர்த்தம் இல்லம்மா? அப்போ 40 மனசுக்குள்ளேயும் எது போய் உட்காரணும்? ஆசிரியருடைய குரல் போய் உட்காரணும். அப்போ அது போய் உட்காரணும்னா என்ன பண்ணணும்? எதை மாற்றணும்னு நினைக்கிறீங்க? மாணவனுடைய நிலைப்பாட்டை மாற்றணும். எப்படி மாற்றினவனே? அவன் ஸ்டுடியோ மாதிரி மாற்றினவன. இது ஸ்டுடியோ தானே? இப்போ நான் பேசுறதுலாம் ரெக்கார்ட் ஆகுதா கேமராவில்? இங்கே நம்ம சத்தத்தை தவிர வேற வெளி சத்தம் வந்தால் நல்லா இருக்குமா? இருக்காது. அப்போ இங்கே வெளியிலலாம் சுற்றி சைலண்டாக தானே இருக்கு. அப்போ ஒரு மாணவன் எப்படி இருக்கணும்? சைலண்டாக இருக்கணும், ஸ்டுடியோ மாதிரி இருக்கணும். ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்கும் இல்லையா? அப்போ ஆசிரியர் சொல்கிறதெல்லாம் அவன் காது வழியாக போய் உள்ளே போய் பதிப்பு நடக்கணும்னா சைலண்ட்டாக இருக்கணும். சைலண்ட்டில் கடைசி 3 எழுத்து என்ன இங்கிலீஷில்? ENT. ஸ்டுடியோவில் முதல் 4 எழுத்து STUD. ரெண்டு ஒன்றா சேர்த்தா ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட். அப்போது ஒரு மாணவன் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னா அவன் ஸ்டுடியோ மாதிரி இருக்கணும், சைலண்ட்டாக இருக்கணும். சைலண்ட்னா
பாய்ஸ் சைலன்ஸ்னு டீச்சர் சொன்னோடனே எல்லாம் கப்சி போயிடுவாள்ல, அது எக்ஸ்டர்னல் சைலண்ட். நான் சொல்றது இன்டர்னல் சைலன்ஸ்னா மைண்ட் வந்து ஒரு ஒரு மெடிடேட்டிவா இருக்கணும், ஒரு தியானிக்கா இருக்கணும். அதை தான் நாங்கள் வந்து உருவாக்குறோம். இதுதான் செய்ய வேண்டிய ஒரு மாணவனை ஸ்பிரிச்சுவல் குரோத்து கொண்டு வரணும். அப்போ டிவைன் டீச்சர்ஸு, டிவைன் பேரண்ட்ஸு, ஒரு டிவைன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் தான் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இந்த கல்வி குடும்ப முக்கோணம் தெய்வீகமாக இருக்கணும். இதுதான் வந்து நமக்கு மாற்ற வேண்டியது. நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மாற்றம் சமுதாயத்தில் நிகழ்ந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் நமக்கு, ஒரு செழுமையான வளமையான ஒரு எதிர்காலம் வந்துடும்மா, வந்துடும். அப்புறம் இன்னொரு க்வெஸ்டின் சார், கிராமப்புற மாணவர்களுக்கு நகர்ப்புற மாணவர்கள் கிடைக்கிற எல்லா வாய்ப்பும் கிடைக்க பெறுதா? அவங்களுடைய கல்வித்திறனுக்காக நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணுறீங்களா? இப்போம்மா நான் வந்து 10 வருஷமாக பயணம் பண்ணது சிட்டியில் கிடையாது. சிட்டியில் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் 25 ஸ்கூல் தான் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூல் கொஞ்சம் தான். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாவட்டங்களுக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன்னா எல்லாமே கிராமம் சார்ந்தது தான். நான் போன கிராமத்துலலாம் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, அஜித் ரசிகர்கள் இருக்காங்க, மாதவன் ரசிகர்கள், எல்லா நடிகரோட ரசிகர்கள் இருக்காங்க, நயன்தாரா ரசிகர்கள், திரிஷா ரசிகர்கள் சிட்டிலையும் இருக்காங்க. நான் போன இடத்துலலாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, சிட்டிலையும் இருக்குது, கிராமத்துலேயும் இருக்குது. சிட்டிலையும் அக்கிரமம் நடக்குது, கிராமத்துலேயும் அக்கிரமம் நடக்குது. சிட்டிலையும் நல்லது நடக்குது, அங்கேயும் நல்லது நடக்குது. சிட்டிலையும் மரக்கன்றுகள் நடுறாங்க, கிராமத்துலேயும் நடுறாங்க. இப்போது புறத்தை பார்த்தோம்னா கிராமப்புறம்னு வெளியில் பார்த்தா அட்மாஸ்பியர் வேறு, விவசாயம் ஒரு அழகு அட்மாஸ்பியர். நகர்ப்புறம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு அழகு இருக்குது. இது நான் சொல்கிறது புறம். மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகம் பொங்கல், ஒரு மாணவனுடைய அகம் தான் முக்கியம். எதுக்கு? கல்விக்கு. அப்போ கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவருடைய அகமும் நகர்ப்புறத்தில் இருக்கிற மாணவருடைய அகமும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போன்ற மாதிரி இருக்கு. இது யார் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னா நம்ம மீடியா, நம்முடைய சினிமா, என்டர்டெயின்மெண்ட் மீடியா ஆக்கிரமிச்சிருக்கு. அதில் தப்பு சொல்ல முடியாது, அது அவங்க திறமை. ஆனால் இப்போ ஆக்கிரமிப்பு மாறி ஆசிரியருடைய ஆக்கிரமிப்பும் பெற்றோருடைய ஆக்கிரமிப்பும் மறுபடியும் அவனுக்குள்ளே போகணும்னா கிராமத்துலேயும் மாதா பிதா குரு தெய்வம் தான் சப்ஜெக்டு, நகர்ப்புறத்துலேயும் மாதா பிதா குரு தெய்வம் தான் சப்ஜெக்ட். அங்கேயும் திருவள்ளுவர் தான், இங்கேயும் திருவள்ளுவர் தான். அதனால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அகத்தை செதுக்கிறதுக்குரிய 10 கட்டளையை கலாம் கொடுத்ததுனால எங்களுக்கு அகம்தான் முக்கியம். அகத்தின் அழகு முகம்னா புறம் தானே. அப்போ எங்களை அகப்புறம் வெளிப்புறம் தான் முக்கியமே தவிர இந்த கிராமப்புறம் நகர்ப்புறம் எங்கள் சப்ஜெக்டில் கிடையவே கிடையாது, ஒரே யூனிஃபார்ம் தான். அடுத்து ஆன்லைன் கிளாஸ் அட்டகாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய அவங்க பண்ற அட்டகாசங்கள் எல்லாமே வருது. இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமா மாணவர்கள் எப்படி மாறி இருக்காங்க? நல்லபடியா அந்த கல்வி போய் அந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமா மாணவர்கள்ட்ட சேருதா? ஆன்லைன் கிளாஸில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், போரிங்காகவும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இப்போ நீங்கள் எதிர்க்க இருக்கீங்க, நேரடியாக பார்க்குறோம், பேசிக்கிறோம். இதே நீங்கள் வேற ஒரு ரூமில் கேமராவில் உட்காந்து, நான் ஒரு ரூமில் கேமராவில் ஒருத்தர் பேசியிருந்தேன்னா, இப்போ நான் ஒரு காஃபி எடுத்து குடிச்சிருப்பேன், இருமா வரேன் பேசிகிட்டு இருக்கேன் அது சொல்லுவேன், என்ன தான் டிஸ்டர்ப் பண்ணனாலும் எதிர்க்க அப்படி ஓடுவாங்க பசங்க, அப்புறம் கால் அடியில் வந்து ஒருத்தன் கிள்ளிட்டு போவான். இதெல்லாம் வந்து ஆன்லைனில் தெரியாது வெளியில் இல்லைங்களா. ஆனால் ஏதோ ஒன்று நடக்கும். இப்போ அதே தான் நடக்குது ஆன்லைன் கிளாஸில். ஒரு ஆசிரியர் அங்கே உட்காந்துக்கிட்டு பாடம் எடுப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி யார் இருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு ஆசிரியருக்கு முன்னாடி யார் இருக்கணும்? இப்போ கேமரா தான் இருக்கு, கேமரா தான் இருக்கு, கேமரா தான் இருக்கு. ஒரு உயிரற்ற ஒரு பொருள் இருக்கு, ஊடகம், ஊடகம் இருக்கு. இப்போ மாணவன் உட்காந்துருக்கான் வீட்டில், அவன் தனியாக இருப்பானா கூட அவங்க அப்பா அம்மாலாம் சுற்றி உட்காந்துருப்பாங்களா? மொத்த குடும்பம் ஊர் கிடையாது, அவன் விட மாட்டான். ஏன்னா டீச்சரோட டீல் பண்ணும்போது அவன் தனியாக இருக்கணும். ஆனாலும் அவனை தனியா இருக்க விட மாட்டாங்க. ஒரு கூட்டம் இருக்கும், எட்டி எட்டி பார்ப்பாங்க, கவனிக்கலாம் கவனிக்கலாம் இல்லையா. ஸோ ஒரிஜினல் வகுப்பறையில பெற்றோர்களுக்கு இடம் கிடையாது இல்லையா. ஒரிஜினல் வகுப்பறையில இவனுடைய நண்பன் இருப்பான், கிளாஸ்மேட் 40 பேர். இப்போ அவன்லாம் இல்லை. இப்போ 1-to-1 கனெக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு சேலஞ்சிங் இருந்தது எங்க கிளாஸ் ரூம்ல. 40 பசங்களை மீறி இவன் இதெல்லாம் தடைகள்லாம் இருக்கும், இதெல்லாம் தாண்டி அந்த டீச்சரோட அவன் கனெக்ட் ஆகிறதுக்குரிய சேலஞ்ச் இருந்ததுல்ல, அந்த சேலஞ்சு தான் டியூஷன். அது போயிடுச்சு ஆன்லைனில், உட்காந்தாலே கனெக்ஷன் தானே, கனெக்ட் பண்ணிருந்தேன்ல, பண்ணோடனே டீச்சர் வந்துருவாங்க. டீச்சர் திரும்பினோடனே டக்குனு குளோப் ஜான் எடுத்து வாயில் போட்டுப்பான், டக்குனு கேமரா ஆஃப் பண்ணிட்டு போகிறது.
இந்த மாதிரிலாம் ஆன்லைனில் ஆஃப்லைன் தான் நடக்குது. கரண்ட் இல்லைன்னு சொல்றது, கரண்ட் இல்லைன்னு சொல்றது. அப்படி பார்த்தீங்கன்னாமா ஆன்லைனில் போடுற எஃபர்ட்டு வேல்யூவானது, டீச்சர்ஸ் போடுற எஃபர்ட்டு வேல்யூவானது ஒரு சைடு, மாணவன் ரிசீவ் பண்ணுறதுல இருக்கிற எஃபர்ட் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ யாருக்கு வந்து இதில் ஆர்வம் அதிகமாகணும்னா வாங்குறவனுக்கு அதிகமாகணும். அது எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகணும்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆகும். ஏன்னா அவனுக்கு ஒரு வளர்ந்த நிலையில் கோல் இருக்கும். குட்டி பசங்களுக்கு ஏது கோல், அது ஜாலியாக தானே இருக்கும். ஸ்கூலுக்கு போனாலே கிளாஸ் ரூம்லேயே அதை கவனிக்காதுங்க. இவங்க கூட பேசுறது டீச்சர் அப்படி திரும்பினா போதும், பச்சை பச்சை பச்சைன்னு பேசுவானுங்க. டீச்சர் திரும்பினா ஒரு உலகமாக நடிப்பு நடிப்பானுங்க. அப்படியே சைலண்ட், யாரும் பேசுனதே தெரியாமல். அது கிளாஸ் ரூமில் அதெல்லாம் இல்லை. என்னென்னா பேரண்ட் வாட்ச் பண்ணுறாங்க, சில ஆன்லைன் கிளாஸில் டீச்சரை குறை சொல்கிறாங்க, சரியாகவே பாடம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு எப்படி தெரியும், நாங்கள் தான் உட்காந்து பார்க்குறோமே, இவங்க உட்காந்து பார்த்தா அவன் எப்படி கவனிப்பான். இதெல்லாம் குறைபாடுகள். இதெல்லாம் வந்து கல்வி முறையில் இல்லாதது ஒன்று. ஆன்லைன் கிளாஸுங்கிறது பிஎட்ல கிடையாது, பிஎட்ல கிடையாதுங்க, ட்ரைனிங்கில் ஆன்லைன் கிளாஸ்ன்னு ஒன்று கிடையாது. அங்கே இன்னோவேஷன், சைக்காலஜி, டீச்சிங் மெத்தடு, மெத்தடாலஜி தான் இருக்குது. ஆன்லைன் மெத்தடாலஜின்னு ஒன்று கிடையாது, புதுசு தானே இன்னைக்கு. அதனால் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மேக்ஸிமம் அதை எப்படி, இப்போ வந்து பெரிய ஸ்க்ரீன் வந்துருச்சு, 4-5 பேர் பார்க்கலாம் பெரிய ஸ்க்ரீனில், டீச்சரை முழுசாக பார்க்கலாம், ஒரு கிளாஸ் ரூம் மாதிரியே செட் பண்ணுறாங்க. அதில் வந்து டெவலப்மெண்ட்டு போச்சுன்னா மாணவர்கள் உட்காந்து வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. இன்னொன்று வந்து இப்போது 3-ம் கிளாஸ் குழந்தை, 4-ம் கிளாஸ் குழந்தைகள்லாம் என்ன ஒரு கனவு இருக்கும், அதுங்களுக்கு ஒரு போட்டி வைக்கணும். ஆன்லைன் கிளாஸில் டெஸ்ட்டில் யாரெல்லாம் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். அந்த பரிசு வந்து அதை மோட்டிவேட் பண்ணணும். அப்புறம் வந்து அதுக்கு ஒரு பேர் வைக்கணும், ஆன்லைன் ப்ரைஸுன்னு. நம்ம இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸில் வந்து மார்க் எடுக்கிறவங்களுக்கு வந்து நிறைய மார்க்ஸ் போடணும், டபுள் மார்க்ஸ் போடணும். இந்த மாதிரிலாம் உற்சாகப்படுத்துனீங்கனாக்கா ஆன்லைன் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு ஒரு ரேங்க் கொடுக்கணும். ஆன்லைன்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் போயிட்டு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறீங்க, ரெகுலர் அட்டெண்டன்ஸ்க்கு அவார்டு கொடுக்குறாங்கல்ல, ஆன்லைன் அட்டெண்டன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு இருக்கு. அப்புறம் ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிற பேரண்ட்டுக்கும் மார்க் கொடுக்கணும், பெஸ்ட் பேரண்ட் அவார்டு. எந்த குழந்தை வந்து ஆன்லைன்ல கரெக்டா அட்டெண்ட் பண்ணுதோ அதுக்கு காரணம் யாருன்னு கேக்குறீங்க, பேரண்ட் தானம்மா. காலையில பஸ் ஏத்தி விட்டு அனுப்புற பேரண்ட் ஒரு பக்கம், வீட்டுக்குள்ளேயே கிளாஸ் ரூமை உருவாக்கி அவனை உட்கார வைக்கிறது இருக்கிற பேரண்ட்டுக்கு, அப்போ பெஸ்ட் பேரண்ட்டுக்கு அவார்டு கொடுக்கணும்ல. இந்த மாதிரிலாம் பண்ணா ஆன்லைன் சக்சஸ் ஆகும். இல்லைனா 25% தான் சக்சஸ். பிரயோஜனம் இருக்கு, அட்லீஸ்ட் டீச்சரை பார்க்குறாங்கல்ல, வேற ஒன்றும் இல்லையா. டீச்சர் தானே ஸ்கூல் பில்டிங் டீச் பண்ணுறது இல்லையா, ஸ்கூலில் இருக்கிற மரம் டீச் பண்ணலையா, அது ஆக்சிஜன் கொடுக்கும். ஸ்கூலில் இருக்கிற சேரு பெஞ்ச் எல்லாம் டீச் பண்ணலையா இல்லையா, அதே சேர் பெஞ்ச் தான் இங்கே உட்காறோம். டீச்சர் தானே கூட்ட, அந்த ஞானத்தை ஊட்டுறவன். அந்த மாதிரி பண்ணலாம். இன்னொன்று பசங்க கூட பாடமே எடுக்காமல் ஒரு பீரியட் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை ஆல் டீச்சர்ஸ் வந்து ஜாலியாக பசங்களோட என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க, அப்பா அம்மா கூடலாம் ஃபேமிலி கெட் டுகெதர் கேதரிங்கு, இதை மாதிரிலாம் ஒரு சின்ன அரட்டையாக இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து டீச்சர் வந்து ஃபேமிலி மெம்பர் ஆகிடுவாங்க. வீட்டுக்குள்ளே தான் வராங்க டீச்சர். ஸோ இந்த மாதிரிலாம் இனோவேஷன்ஸ் பண்ணணும், இம்ப்ரவைசேஷன் பண்ணால் ஆன்லைன் சக்ஸஸ் ஆகிடும். எதிர்பாராமல் நடந்த இந்த கொரோனா தாக்குதலில் இது ஒரு சவாலான ஒரு விஷயமாக தான் எல்லாருக்குமே புதுமையாக செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே வருஷா வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பசங்களை வீட்லேயே வச்சு இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஸ்கூல் ஃபீஸில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கா? கட்டுறதே இல்லை யாருமே, பாதி பேர் கட்டுறதே இல்லை. அப்படியா? காரணம் வந்து மாற்றம்லாம் இல்லைம்மா, பொருளாதார இழப்பு வந்திருக்குல்ல. ஆமாம், பிஸ்னஸ்லாம் நடக்கலை, கேதரிங் இல்லை, ஒரு மால் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒரு ஒரு பிளாட்ஃபார்மத்தில் ஒரு இட்லி கடை வச்சுருக்கிற அம்மா கூட ரோட்டில் போனால் தானே இட்லி கடை வியாபாரம் நடக்கும். அதுக்கு கூட பசங்க நல்லா படிக்க வைக்கணும்னு தானே ஆசை இல்லையா? அப்போ பார்த்தா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெலாம் பாதி சம்பளம் கூட போகல, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கெலாம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துருது, ப்ரைவேட் ஸ்கூலுக்கு யார் கொடுப்பா? ஃபீஸ் வந்தால் தானே கொடுப்பாங்க. அதனால் ஃபீஸ் கட்டிடுறது பெட்டரு. இருக்கிறவங்க கட்டுறாங்க, இல்லாதவங்க யோசிக்கிறாங்க. பள்ளிக்கூடமும் ரொம்ப கம்பல் பண்ணுறதில்ல, ஒரு சில ஸ்கூல் கம்பல் பண்ணுறாங்க கேள்விப்படுறோம். இது ஒரு மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் போயிட்டுருக்கோம், புரிதலில் தான் போயிட்டுருக்கு. ரெண்டு ஸ்கூலும் முக்கியம். ஆனால் ஒன்று, நீங்கள் வாடகை கார் எடுத்தாலும் அதில் பிரேக் இருக்கணும், சொந்த காராக இருந்தாலும் அது பிரேக் இருக்கணும்ல. பிரேக் இல்லாமல் வண்டி ஓட்டுவீங்களா, பெட்ரோல் போடாமல் ஓட்டுவீங்களா, ரெண்டுமே முக்கியம்தான். சிறந்த கல்வியாளருக்கான தேசிய விருது வாங்கியிருக்கீங்க, அதற்கு எங்களுடைய தமிழர் ஊடகத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். வாழ்த்துக்கள். உங்களுடைய உங்கள் மூலமாக சினிமா துறை மட்டுமல்லாமல் இந்த கல்வித்துறை எப்படியெல்லாம் மாறலாம், என்ன மாதிரி நீங்கள் மோட்டிவேஷன் கொடுத்து சிறந்த மனிதர்களை உருவாக்குறதுக்கு உங்களுடைய பங்களிப்பு என்னென்ன இருக்குங்களா சொல்லியிருக்கீங்க.
உங்களுடைய ஆசைகள்னா எங்களுடைய ஆசைகளும் நம்ம எல்லாருடைய கனவும் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறணும். மீண்டும் உங்களுக்கு நீங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூம்மா. நன்றிம்மா.